நமக்கு கோல்டன் ஸ்டோரி பார்க்க போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? சரிங்க வாங்க பார்க்கலாம். வந்து ஒரு நாளைக்கு அப்துலுக்கு பர்த்டே, அவன் ஜாலியாக இருந்தா எல்லாருக்கும் அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சாங் பாட போறாங்கன்ட்டு. எல்லாரும் அவங்க பொருக்கு எந்த சாங் பாடினாங்கன்னா தமிழ் ஹாப்பி பர்த்டே சாங், ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, டேர் அக்டோபர் ஹாப்பி பர்த்டே டு யூ ஏன்னு சொல்லிட்டு கேக் வெட்ட ஆரம்பித்தான். அப்படி என்னன்னா கண்ணை முடிக்கிட்டு மெழுகுவர்த்தி ஊதுனோடனே அப்புறம் அவசிச்சான். அவன் கையில் உள்ள கத்தி வந்து கோல்டனாக மாறிடுச்சு. அப்போ அப்பா வந்து பத்திரமாக ஒரு பெட்டிக்குள்ளே எடுத்துட்டாரு. ஒரு நாளைக்கு காலையில் லஞ்ச் டைம் சாப்பிட்டப்போ அப்பா சிரிச்சனால அக்டோபரும் சிரிச்சான். அவக்கு அக்டோபர் கையில் வந்து இட்லி வந்து காலை பிரேக்ஃபாஸ்ட் அப்போ இட்லி வந்து தங்கமாக மாறிடுச்சு. அப்போ அப்புறம் இந்த அக்டோபர் அப்பா வந்து நிறைய பொருட்கள் கொடுத்து சரியாக செஞ்சு அப்போ சிரிச்சான். எல்லாமே அப்படி தங்கமாக மாறிடுச்சு. அது ஃபுல்லாக ஒரு பெட்டுக்கு பத்திரமா தங்கத்தெல்லாம் எடுத்து வச்சாரு. ஒரு நாளைக்கு அப்பா பெரியமா கண்ணமான ஒரு கல் தூக்கியாந்து பையனை தூக்க சொன்னான். தூக்கு தூக்கு அவ்வளோ கத்தியும் அவனால் தூக்க முடியல. கடைசியில் அவன் தூக்கினான். அதெல்லாம் தூக்கிட்டோன்னே சிரிக்க வைக்க எலி மாதிரி சவுண்டு போட்டாங்க. எலி மாதிரியும் நடந்தாங்க. இருந்தாலும் அவனால் சிரிக்க முடியல. அப்போ அவிழுந்து அழுதுட்டான். அப்புறம் அப்பா அவரை அடி போட்டாங்க. அப்போ அவன் கையில் இருந்த கல் வந்து கடியாக மாறிடுச்சு, கடுப்பு கடியாக. அப்புறம் அவன் அழுக ஓடி போய் பார்த்த பெட்டிக்குள்ள ஒரு வச்ச எல்லாமே ரோசா இட்லி அப்பாடம் என்னடா கத்தி அது ஃபுல்லாமே கடியாக மாறிடுச்சு. அதுதான் மாமி செஞ்சு தப்புன்ட்டு அக்டோபரில் கையை கொண்டாந்து அது கொட்டு வைக்க சொன்னது கொட்டு கொட்டு. அப்போ அக்டோபருக்கு சிரி போச்சு. இப்போ கையில் வச்சிருந்த பெரிய கனமான ஒரு கல் வந்து கடியாந்து இப்போ கோல்டனா மாடல தங்கம்மா. அப்புறம் தமிழ்த்தினாங்க சிரிச்சுக்கிட்டே பிள்ளைங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு சொல்லிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்துச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா பேத்துங்க. நீங்களும் அப்படி பிள்ளைங்க கூட இப்படி பேசிங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.